Hey, hi guys, welcome to our channel. இன்றைக்கி வந்து லக்கி லாரா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாரா குட்டி போடுற வீடியோ தான். ஆமாம், அவள் குட்டி போட்டுட்டான் இன்றைக்கி. இப்போ வந்து இன்றைக்கி மார்னிங் தான் போட்டா, பட் முதல் நாள் மார்னிங்லேருந்தே அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்னெல்லாம் பண்ணா அப்படின்றதெல்லாம் காட்ட போகிறேன். இப்போ வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த கார்டனில் போய் உக்காந்துட்டு மண்ணில் குழி பறித்து அங்கே குட்டி போடுறதுக்கு எதம்மா உக்காந்துக்கிட்டா, அதில் வந்து குட்டி போட்டால் குட்டிக்கு ஏதாவது மண்ணுன்னு இதாகி ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். மண்ணிலலாம் குட்டி போட விடலை, எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. ஸோ வேறு வழி இல்லாமல் அம்மா தான் தூக்கிட்டு போனாங்க. தூக்குனாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே பின்னாடி வந்துட்டா. அவன் கை கால் அண்டு மூக்கு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மண் மண்ணாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கூட்டு போய் அவளை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு, கை கால்லாம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அவளுக்கு வீட்டுக்குள்ளே எந்த இடம் பிடிச்சிருக்கு, எங்கே கூட்டி போகிறதுக்கு ஓகேவாக இருக்கோ அங்கே விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அவள் என்னென்னா கரெக்டாக அந்த பாத்ரூம் கிட்டே தான் இருந்தாள், பாத்ரூமை விட வெளியில் வரல. குட்டி போடுறப்பையும் சரி, போடுறதுக்கு முன்னாடியும் சரி, போட்டுக்கிட்டு இருக்கப்பையும் சரி, லக்கி லாரா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. லாரா என் குட்டி பக்கத்தில் வராதா அப்படின்ற மாதிரியே லக்கியை போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. பட் நாங்கள் லக்கிக்கிட்ட குட்டியை காட்டினப்போ அவன் அழுதுட்டான். சொல்லப்போனால் ஒரு என்ன சொல்ல, கண்ணிலேருந்து தனியும் வந்துச்சு, வாயிலேருந்து அவ்வளோ ஜொல்லு ஊற்றுச்சு. அழுகிற மாதிரி எப்படி அவனுக்கு அழுதா வாயிலேருந்து தனியாக வருமா, வாயிலேருந்து வரும் கண்ணிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரியே பண்ணிகிட்ருந்தான். இப்போ வந்து நாங்கள் போட்டுருவான்னு நினச்சோம், பட் போடவே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா. வலி எடுக்க ஆரம்பித்ததும் அவள் வந்து என்ன பண்ணான்னா, போட்டு சுரண்டு சுரண்டுன்னு தர இதெல்லாத்தையும் சுரண்டிகிட்டு இருந்தா. அதனால் அந்த இடத்துல மேட்டும் அண்டு என்ன சொல்ல, அவங்களோட டவல் இருந்துச்சு, அந்த டவலையும் போட்டு அங்கே விட்டுட்டோம். ஸோ அவள் வந்து எங்கேயா போனாலும் வீட்டை ஒரு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துக்கிறா அண்டு அம்மா மேலே ஏறி படுத்துக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம்க்கு இது வந்து செகண்ட் டைம் தான் குட்டி போடுறா. ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடுறப்ப நான் கூட இல்லை, நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்தேன். இப்போ தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே இப்போ சரி, இப்போயாச்சும் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஷூட் பண்ணியிருக்கேன். அம்மா மேலே ஏறி படுத்துக்கிட்டா, இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடும்போதும் அவள் பண்ணா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க. அண்டு நான் காலையில் பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு குட்டி போட்டு முடிச்சிட்டா. போகிறப்ப பார்த்தா நார்மலாக உட்காந்துட்டு இருந்தா. வந்து பார்க்குறேன், குட்டி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவும் குட்டி பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குட்டி ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்போ தான் நேரில் அவள் குட்டி போடுறத பார்க்குறேன். அண்டு இது வந்து இவள் செகண்ட் டைமாக குட்டி போடுறா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாய் பேபி தான் அவங்க போட்டாங்க. ஒரு க்யூட்டான குட்டியாக அழகாக புசு புசுன்னு ஒரு சாஃப்ட் டாய் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தொடும்போது என்னோடய ஃபீல் ரொம்ப 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 சாஃப்டாக இருந்தாங்க. சாஃப்ட் டாய் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவங்க என்றைக்கு குட்டி போட்டாங்க அந்த டைம் அண்ட் டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கா லாரா, இன்னும் வரலை. வர்றதுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன் பை ஒன்னாக இப்போ குட்டீஸ்லாம் வரும். கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க, ஒரு 9 மணி வரைக்கும் குட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பப்பீஸ்லாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே போடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, டக்கு டக்குன்னு போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு பப்பி போட்டுட்டு ஒரு 1 hour ஒரு 1/2 hour கேப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி போட்டாங்க. இன்னொரு குட்டி போட்டு முடிச்சு வெளியில் வந்து நாங்கள் கையில் எடுக்கிறோம், அடுத்து இன்னொரு குட்டி போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி போட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. பட் அவங்க வந்து மொத்தம் 5 puppies போட்டாங்க, 3 girl 3 2 boy. ஃபர்ஸ்ட் டைமும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போட்டப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டது ஃபீமேல், அதுக்கப்புறம் தான் பாய் அந்த மாதிரி போட்டாங்க. பட் அப்பையும் 3 female, இப்பையும் 3 female, அப்பையும் 2 male, இப்பையும் 2 male, அந்த சேம் அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ குட்டி போட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்டியோட ஃபேஸை தான் ஃபஸ்ட்டு நல்லா நக்க விடணும். ரீசன் வந்து ஃபேஸில் வந்து அவங்க வர்றப்ப அந்த தண்ணியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மூக்கில் வாயில் போயிட்டு அவங்களால சுவாசிக்க முடியாமல் நிறைய குட்டியெல்லாம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நாங்கள் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு அவங்க மூஞ்சியில் தான் நக்க விட்டோம்.
அண்ட் இந்த குட்டி ஃபஸ்ட்டு போட்டோடனே குட்டி ஃபஸ்ட்டு போட்ட உடனே இந்த குட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு குட்டி வரும்போதே என்ன சொல்ல தலை ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் உடம்பு வந்துச்சு. பட் மற்ற எல்லா குட்டியுமே உடம்பு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் செகண்டாக தான் தலை வந்துச்சு. அதனால் அவளாவே பார்த்து எடுக்கட்டும் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் வந்து போய் பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அவங்களாவே போட்டுட்டாங்க, அவங்களாவே க்ளீன் பண்ணிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்து லைட் லைட்டாக க்ளீன் பண்ணி மட்டும் விட்டாங்க. அதே மாதிரி இந்த டைமும் க்ளீன் பண்ணி மட்டும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். இருந்தாலும் கொஞ்சம் கையில் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக பிடிச்சி அந்த மூக்கு வாய் இதுக்குள்ளெல்லாம் நக்குவாங்க. அந்த தண்ணி இது அடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடும், மூச்சு தணறது இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்றனால நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபேஸை தான் நல்லா நக்க விட்டோம். அண்டு முழுக்கிலேருந்து வரும்போதே அந்த துப்புள் கொடி எல்லாம் கட் பண்ணி லாராவே க்ளீனாக பக்காவாக க்ளீன் பண்ணி தான் அவளை அனுப்புகிறா. அண்டு குட்டி போட்டோன்னா அடுத்த குட்டி போகிற வரைக்கும் அந்த குட்டியை போட்டு நக்கு நக்கு நக்குன்னு நக்கிக்கிட்டே தான் இருந்தா. சேம் ப்ராசஸ் தான் எல்லாத்துலேயும். அண்டு என்ன சொல்ல, ஒரு சில குட்டிங்க வந்து போட்ட உடனே கத்திடுதுகா, ஒரு சில குட்டிங்க வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா நல்லா நக்க நக்க லாரா நல்லா நக்க நக்க அவங்க வந்து நக்கி விடவும் தான் அதுக்கப்புறம் அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. அண்டு ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடுறத நான் பார்க்குறேன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் இவ போடுறதில்ல, செகண்ட் டைம் தான் போடுறா. பட் நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க பக்கத்துலேருந்து. அண்டு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, பேபிஸ்க்கு நம்ம கை அமக்காமல் அந்த குட்டிங்களுக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்க, சாஃப்ட் டாய் மாதிரி தான் இருந்தாங்க. நான் தொட்டு பார்த்தப்ப எனக்கு சாஃப்ட் டாயை பிடிச்சி தொட்டு அமைக்கி பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தாங்க. லைட்டாக தொட்டு பார்த்ததுக்கே எனக்கு என்னமும் ஏதோ ஒரு சாஃப்ட் டாயை தொடுற மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் அது சாஃப்ட் டாய்க்கும் மேலே அப்படின்னு தான் சொல்லும், அவ்வளோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்க. லாரா குட்டி போடுற வரைக்கும் நெக்ஸ்ட்டு குட்டி போடுறப்பையும் இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருந்தாள். குட்டி போட போகிறா அப்படின்னா சுற்றி சுற்றி உக்காந்து அவளுக்கு வலி வேற பயங்கரமாக வலிச்சிச்சு. அதுவும் மொதல் நாள்லேருந்தே அவளுக்குலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த குட்டி இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தா. லக்கி வேற சைட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா, ஏண்டா என் குட்டியை பார்க்குற அப்படின்ற மாதிரியே கத்திக்கிட்டு இருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடுறப்ப லக்கியை ரொம்ப தள்ளி கட்டி போட்டுடும், அவன் என் குட்டி போடுறது இதெல்லாம் பார்க்கலை. அதனால கொஞ்ச நாளைக்கு அவன் அந்த குட்டிங்களை என்ன சொல்ல குட்டிங்களை பார்த்தா குலைச்சிக்கிட்டே இருந்தான். அதனால் இந்த டைம் வந்து குட்டி போடுறத அவனும் பார்க்கட்டும் அப்படின்றனால அவனையும் அதுக்கு நேராகவே வீட்டுக்கு வெளியில் கட்டி போட்டிருந்தோம். ஸோ பார்த்தா அப்படின்னா தான் தெரிஞ்சுப்பான், இதுவும் நம்ம குட்டி தான், இதுவும் நாய்க்குட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பான். ஏன்னா ரொம்ப குட்டியாக ஒரு மாதிரி இருக்கிறனால இது என்ன குட்டி அப்படின்றது, அவங்க குட்டி நாய்க்குட்டி தானே அப்படின்றது அவனுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாய் தான், பாய் பேபி தான். செகண்டு தான் கேர்ள், அண்டு தேர்டு பாய், ஃபோர்த்து கேர்ளு, ஃபிஃப்த்தும் கேர்ளு. இப்படி தான் அவங்க போட்டாங்க வரிசையாக. எனக்கு லாரா வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தா க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உட்காந்துட்டு இருந்தா. அது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 இந்த குட்டீஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றுமே நாங்கள் பண்ணல, எல்லாமே லாராவே பார்த்துக்கிட்டோம் எங்களுக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எடுத்து லாராவுக்கு பக்கத்தில் வச்சு நக்க விட்டோம், அவ்வளோதான். நல்லா நக்கி விட்டால் ஓகே போதும் அப்படின்னு விட்டோம். அதுக்கப்புறம் தென் பால் குடிக்கும் போது மட்டும் இன்னும் கண்ணு திறக்கிற வரைக்குமே ஒரு 10 டேஸோ 15 டேஸோ ஆகும். அது வரைக்குமே பால் குடிக்கிறதுக்கு அவங்கள நம்ம எடுத்து விடணும். நல்லா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா அமைதியாக படுத்து தூங்கிடுவாங்க, வயிறு எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சிம்டம்ஸ், வேறு எதுவுமே இல்லை. அவங்க கத்தினா எடுத்து பால் குடிக்க வைக்கணும், 1 ஹவர்ஸ்க்கு 1 பால் கொடுக்கறதுக்கு அவங்கள எடுத்து வைக்கணும். கண்ணு தெரிகிற வரைக்கும், கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்டு 15 டேஸ்க்கு அப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் பால் பத்தாமல் போகும். அந்த டயத்தில் நம்ம வந்து பசும்பாலை நல்லா தண்ணியாக காய்ச்சி, ரொம்ப தண்ணியாக காய்ச்சி கொடுக்கணும். ஏன்னா பசும்பால் மோஸ்ட்லி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் லக்கி லாராவுக்கு என்கிட்டலாம் லக்கி லாரா வரப்பயே அவங்க 20 டேஸ் சம்திங்லேயே வந்துட்டாங்க. லக்கியெல்லாம் 15 நாள் அந்த மாதிரி தான், கண்ணு திறந்தவொடனே வந்துட்டான். லாரா ஒரு 20 டேஸில் வந்தாள். ஸோ அதனால் நான் வந்து நல்லா பசும் பால் தான் வாங்கி நல்லா
தண்ணியாக காய்ச்சி அவங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப தனியாக தான் கொடுத்தேன், ரொம்ப திக்காக கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா அவங்களுக்கு வயிற்றால போகும் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில். ஸோ அதனால் பசும்பால் நான் பெருசாக கொடுக்கல, கொடுத்ததும் ரொம்ப தண்ணியாக தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் செர்லாக்கு, 6 மந்த் பேபிக்கு செர்லாக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, அந்த செர்லாக் தான் வாங்கி கொடுத்தேன். அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸில், ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லக்கிலாரோட அவங்க குட்டியாக இருக்கும்போது இருந்தே நான் என்னென்ன கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அண்ட் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் குட்டீஸோட டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், ஷார்ட்ஸாவோ இல்லை லாங் வீடியோவாஸோ வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறேன், என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக என்ன கேர் பண்ணி பார்த்துக்கணும் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஸோ குட்டி போட ஆரம்பிச்சிருவா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு குட்டி போட்டுட்டான், தென் ஒரு 1/2 hour கழித்து தான் குட்டி போட்டான். ஆனால் பட் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக லென்த்தியாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றனால அவங்க குட்டி போடுறத மட்டும் ஸ்கிப் பண்ணி எடுத்து காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. என்னோடய பப்பீஸை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்டு இப்போ தான் லக்கி லாராவுக்கு, லாரா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டோம். யா மற்ற எந்த டீட்டெயில்ஸ்னாலும் வேக்சினேஷன் பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோஸில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ கிளம்புறேன், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். யா ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.